அதுதான் சார் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அது எப்போ வரும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 11 மணின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் 9 மணிக்கெலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து 11 மணின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரெண்டு நாளாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சொல்கிறாங்க சார், சொல்லிட்டு எல்லாமே கெத்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, மாசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் பார்க்க முடியலையே. அது ரஷ்யரோட வேதனை வந்து அதில் இருக்குது சார், ரஷ்யரோட வேதனை வந்து அதில் இருக்குது. அது படம் எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் எங்கள் தளபதி நடித்தாவே வந்து ஸ்க்ரீனில் வந்தாவே அது வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப பாதிப்பில் இருக்குது சார், கொதிப்பில் இருக்குது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை போன இன்சிடென்ட்டு, அதேமாரி போலீஸுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை அவ்வளோதான். பொதுமக்களை நாங்கள் என்ன பண்ணோமோ அவர் சொன்ன ரசிகராக வந்து நாங்கள் செய்கிறோம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான். வைலண்ட்டு வேணாம், சைலண்ட்டாக போங்க. நம்ம இது நம்ம கெத்து. அது எப்படியோ எப்படி வந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு ஸ்க்ரீன் போட்டாலும் சரி அது தள்ளிட்டு போகும் சார். போலீஸ் விஷயம் நமக்கு தேவையில்லை சார். அவங்க அவங்க டியூட்டி அவங்க பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குறது அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறது ஒரு ரசிகரோட கடமை, என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம். அதான் ஆனால் சைலண்ட்டாக தான் பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளோதான். இடையே இல்லை சார், 11 மணின்னு சொன்னாங்க. 11 மணின்னா இந்த இடத்துல அவ்வளோ டிராஃபிக் ஆகுது அப்படின்னு அவங்களோட இது எண்ணம். ஆனால் ரஷ்யரோட மனசில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷோவே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கொதிக்கிற எண்ணம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். கஷ்டம்னா எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி இருக்குது சார். அவங்க பார்த்தாலும் நாங்கள் பார்க்கலையே, ஒரு ரசிகராக இருந்து நான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் அதிகமாக இருக்குது. ஆனால் எப்படி வரும்னு தெரியும் சார், எப்படி இருந்தாலும் வரும். ஏன்னா தலைவர் படங்கள் வந்து ஓடும். காரணம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் கூட இருக்க மோட்டிவேஷன் தான். நான் தளபதியும் பார்ப்பேன், தலையும் பார்ப்பேன், தலைவரையும் பார்ப்பேன். ஆனால் வந்துட்டு அவங்களும் மோட்டிவேஷன் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனால் தலைவர் படம் வந்தால் எங்கள் தளபதி படம் கெத்தாக இருக்கும். நான் வந்து படத்துக்கு வந்தேண்ணா, நான் 6 மணிக்கெலாம் வந்துட்டேண்ணா, 6 மணிக்கெலாம் வந்துட்டேன். நான் நைட்டெல்லாம் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, 6 மணிக்கெலாம் வந்துட்டேன். இங்கே பார்த்தா 8 மணி 9 மணி ஷோன்னு சொன்னாங்க, டிக்கெட் எடுத்தேன். 9 மணி ஷோன்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா 11 மணின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆடியோ லஞ்சுக்கோ டிக்கெட் இருந்துச்சு, ஆடியோ லஞ்சும் நடத்தலை, எதுனாலும் தெரியல. இது மாதிரி பண்ணியிருந்தா இப்போ செலப்ரேஷனும் இல்லை. போன வாட்டி வாரிசு, அதுக்கு முன்னாடி மாஸ்டர், அந்த மாதிரி செலப்ரேஷன்லாம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் செலப்ரேஷன் இல்லை, இன்னும் போன வாட்டி மாதிரி ரஷ்யம் இல்லை. போன வாட்டி மாதிரி ரஷ் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு இது பண்ணிருப்பாங்க. இந்த வாட்டி ரஷ்யம் இல்லை, அதனால தான் இன்னும் செலப்ரேஷன் இன்னும் எதுவுமே பண்ணாமல் நினைக்கிறாங்க எனக்கு தோணுது. தமிழ்நாட்டில் அது தெரியல, அது வந்து அவங்க நாட்டில் அது சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இங்கே மோஸ்ட்லி இங்கே தான் நிறைய பேர், இங்கே இதான் சென்ட்ரு பீஸ் வேறு, அதனால் இங்கே நிறைய பேர் வருவாங்க. அதனால் இங்கே லேட்டாக திறக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட். லைட்டு போனாட்டி அஜித் அண்ணா வந்து யாரோ இறந்துட்டாங்க, அதனால கூட போன வாரிசு கூட லேட்டாக தான் ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பித்தாங்க. அதனால கூட மேபி இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. நான் காலையே நினச்சி வந்தேண்ணா, இப்போ லேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னு தெரியல, இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். நான் சீக்கிரமாக விட்டாப்பா பிரச்சனை இல்லை. நான் காலேஜ் வர லீவ் போட்டு வந்துருக்கிறேன், என்னன்னே தெரியல. அட்டன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. காலேஜ் லீவ் போட்டு விஜய் படம் அப்படின்றத டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கேண்ணா. டிக்கெட் ஒரு டிக்கெட் 1000 ரூபான்னு வாங்கினேண்ணா ஃப்ரெண்டுக்கிட்ட, 2 டிக்கெட் எடுத்தேன். இப்போ நாங்கள் 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தளபதி படத்துக்கு. இப்போ ஆடியோ லான்ச் கேன்சல் ஆனது, இப்போ 9:30 4 மணி ஷோ இல்லாதது. இப்போ ஓகே 9 மணி ஷோன்னாங்க, இப்போ அதையுமே 11 ஷோவாக மாற்றிட்டாங்க. சீரியஸாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. செலிப்ரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு வெயிட்டே கிடையாது, எதுவுமே கிடையாது. செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காக தான் வந்தோம். நாங்கள் வந்து செகண்ட் ஷோ புக் பண்ணியிருக்கோம், அதுவும் குளத்தூரில் வேறு ஒரு தேட்டர் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்ததுக்கு ரீசனே நாங்கள் செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காக தான். இது வரைக்கும் தோழியில் செலிப்ரேஷன் பார்த்தே கிடையாது. எங்கள் சொந்த ஊர் தூத்துக்குடி, இங்கே ஒரு படிப்புக்காக வந்திருந்தோம், அதனால் செலிப்ரேஷன் பார்த்துட்டு போகணும் இந்த வாடி சொல்லி காலையே வந்தாச்சு. இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. எதுக்காக இப்படி பண்ணுறாங்களோ எதுவுமே புரியல. ஆனால் செகண்ட் ஷோ தான் டிக்கெட் எடுத்துருக்கோம், செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காக தான் காலையே வந்தோம். இப்போ செலிப்ரேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமாம், பெங்களூர் கேரளாலாம் வந்துருச்சு. நாங்கள் நெட்டு இன்னும் ஆன் பண்ணல, ஏன்னா ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஏன்னா 1.5 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இப்பவுமே பார்த்துட்டோன்னா ஹைப் குறைஞ்சிரும். அதனால் நாங்கள் இன்டர்நெட் இன்னும் ஆன் பண்ணி பார்க்கல, ரிவ்யூஸ்லன்னு பார்க்குறதில்ல. நாங்கள் டைரெக்டாக தேட்டருக்குள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் இப்போ இருக்கோம். ஏன்னா அதுக்காக நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. நம்ம அதை பார்த்து
இன்னொன்று என்னென்னா யாரும் திருட்டு விசியில் பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வளர்ச்சிருக்கிறாங்க, டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அதில் காசு போட்டிருக்கிறாங்க, வரவங்க கொஞ்சம் பார்த்துருவாங்க. அப்புறம் செலிப்ரேட் பண்ணுறங்கிற பேரில் தேட்டரில் எதுவும் பண்ணாமல் இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தளபதியே சொல்லியிருக்காரு, நம்ம கரெக்டான பாதையில் போகும்போது தான் நிறைய பிரச்சனை வரும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஆடியோ லான்ச்சில் பிரச்சனை, ட்ரெய்லரில் பிரச்சனை, ட்ரெய்லரில் வந்து வேடுக்கு பிரச்சனை, சாங்கில் விதிக்கு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. நம்ம வந்து கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தளபதி பாதையில் போயிட்டே இருக்கலாம், சரியான பாதை தான். அதனால நீங்கள் என்னாலும் பண்ணிக்கோங்க, தளபதி மேலே வந்துட்டே இருப்பார். வந்து நான் இந்த படத்துக்கு விட்டுருங்க, கூட்டம் கம்மியாக இருக்குது, இந்த படத்துக்கு விட்டுருங்க. வாரிசுக்கு இங்கேருந்து வெளியே இருந்து நாங்கள் உள்ளே போகிறதுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகணும் தெரியுமா எங்களுக்கு, அவ்வளோ கூட்டம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டான நடவடிக்கை பண்ணி தான் நீங்கள் உள்ளே விடணும். நீங்கள் அவ்வளோ வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம் எங்களுக்கு இது கொடுக்க மாட்டீங்க, ப்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டீங்க. அப்புறமா ஃபேன்ஸ் இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். அஜித் ரசிகர் மொத்தம் மூணு செத்தான். ஆனால் வந்து செத்தது யாரு நானுங்க? இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் ரசிகர் செத்துட்டான். நீங்கள் கூட்டினு வந்து எங்கே நிறுத்திக்கிற பார்த்தியா? அந்த மாதிரி அந்த மீம் தான் போடணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது நாங்கள் என்ன பண்ணுறது? அது எங்கெங்க சுற்றி அவன் அவன் மன்னன் தான் வந்து இங்கே வந்து நிற்கிது. இப்போ தளபதி கிட்ட வந்து நிற்கிது. ஏன் அந்த மாதிரி போய் நிற்கிது? நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சீட்டு கொஞ்சத்துக்கு காரணம் வந்து தேட்டருக்காரன் தான், நாங்களாம் இல்லை. 600 பேர் கெப்பாசிட்டி தேட்டரில் வந்து 2000 பேரை உள்ளே விட்டா நிற்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க. ஒரு சீட்டில் 3 பேர் நிற்பானுங்க. ஒரு சீட்டில் ஒரு ஆள் தான் உட்காடுற சீட்டு, அதில் 3 பேர் நின்னால் சீட்டு உடைய தானேங்க செய்வோம். அது நாங்கள் பண்ணது தப்பு இல்லை. அப்புறம் வந்து லியோ படம் விட்டதுனால வந்து விஜய் ரசிகருங்க தேட்டரை ஒஸ்டானுங்க அப்படின்னு, அதெல்லாம் இதுவே கிடையாது. அதில் என்ன நியாயமாக சொல்லுங்கள்? மிச்சதான் மிச்ச சீட்லாம் இருந்துச்சு. நீ ஒஞ்ச சீட்டை மட்டும் மாற்றிருக்க, நீ அதுக்கு முழு சீட்டை மாற்றின, 600 சீட்டை நீ என்னத்துக்கு மாற்ற? அவரே சொல்லிட்டாரு, நான் விஜய் ஃபேனுங்க, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, பரவாயில்ல, தளபதியே கால் பண்ணி பேசினார் அப்படின்னு. யார் இந்த தேட்டரோட ஓனர் அவரே சொல்கிறாரு. இருக்கிற பிள்ளைக்கா பசங்க வந்து அவனுங்க வந்து குச்சினுக்கிறானுங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அவனுங்க வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு வந்து தளபதியை பற்றி பேசினா மட்டும்தான் வந்து ஃபேமஸ் ஆக முடியும், இல்லைனாலாம் ஃபேமஸ்லாம் ஆக முடியாது. தளபதியை பேசணும். இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் ஃபேமஸ் ஆகணுமா, தளபதியை பற்றி பேசணும். ஒருத்தர் ராஜேஸ்வரின்னு ஒரு நாய் ஒன்று இருக்குது, ராஜேஸ்வரின்னு அப்பா பேசுகிறேன்னு இது பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து கடுப்பாகுது. ஃபஸ்ட்டு பாட்டு விட்டாங்க, விட்டோனையும் அது யாருன்னே தெரியாதுங்க. முதல்ல அது வந்து இல்லை, நான் வந்து இந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது, மில்லி போனால் கில்லி வருவான். ஒருத்தன் தைரியமே இல்லாத ஆள் போல ஒரு குவாட்டர் வாங்கி அச்சானா அவனோட தைரியம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு வந்து தளபதி பயின்ட்டாரு அப்படி இப்படின்லாம் நீ பேச்ச விட்டுருந்தனா யாரோட தப்பு? நீ யாருனே தெரியாத ஒரு ஆள், நீலாம் வந்து எங்கள் அண்ணனை பற்றி பேசலாமா? அவர் எவ்வளோ பார்த்துருப்பாரு, 30 வருஷம் 30 வருஷம் ஆகுது, அவர் எவ்வளோ பார்த்துருப்பாரு. இதெல்லாம் வந்து காகித போடுறீங்க, இதுங்கெல்லாம் இதுங்க பேசுறதுலாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அதெல்லாம் பேச தகுதியே கிடையாது. அண்ணன் அண்ணன் தான். விஜய் சாரோட காரம் இல்ல தெளிவா, பிளடி தளபதி தான், எப்பவுமே தளபதி தான், தளபதி நாடு தமிழ்நாடு வரும். ஆமாம் ப்ரோ, ஆமாம் தலைவா, அது இல்லை ரோஹினாலே செலிப்ரேஷன் தான் அந்த மாதிரி. அதுதான் அது இந்த நாடு இல்லை இதுதான். ஆனால் அது மாதிரி பல விஷயம்லாம் பண்ணுறாங்க, ஃபேன்ஸ் பல விஷயம்லாம் பண்ணுறாங்க, அதுவே பெரிய விஷயம். அது மாதிரி இது மீடியா நண்பர் எல்லாருமே அது மாதிரி இது பார்க்குறது வந்து இது இதுவாக இருக்குது, அதுவே ப்ரமோஷன் இருக்குது. ஆமாம், வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நானும் வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கேன். இப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சு தூங்காமல் தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி படம் பார்க்கணும் அப்படிங்கிறேன் ப்ரோ. அது புதுக்கோட்டை வந்திருக்கேன் ப்ரோ. ஆ ஆமாம், எப்படினாலும் இது படம் பார்க்கணும், அது ரோகிணில தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை சொல்லுவாங்க. தல தளபதி படம்னால இங்கே தான் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுக்காக தான் சரினு வந்திருக்கோம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக செலிப்ரேஷன் இருக்கும் தலைவா. அடுத்த மூவிக்கு ஆடியோ லான்ச் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த மூவிக்கா வைக்கணும், வச்சா நல்லது தான். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தானே அவங்க ரொம்ப பிடிச்ச ஸ்டார் அங்கே அதில் பார்க்குறது தானே. ஸோ அதனால் வச்சா நல்லாயிருக்கும் அதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன சொன்னால் இது ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லலாம், அது வருஷத்தை ஒரு நாள் பண்ணுறாங்க அந்த மாதிரி, ஒரு செலிப்ரேஷன் ஒரு நாள் பண்ணுறாங்க, அதுக்கு ஓரளவு பர்மிஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. அது ஃபேன்ஸ் எல்லாமே டிசிப்ளினாக தான் இருக்காங்க அந்த மாதிரி, இந்த மாதிரி மக்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து கரெக்டாக தான் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு நாள் மட்டும் அவங்கள இது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது தான் நல்லாயிருக்கும் அதான். அது ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான். டிக்கெட்டுக்கா டிக்கெட் ப்ரைஸ் அதெல்லாம் அது கட்டங்க தான் கொடுத்தாங்க. நான் அது ஆன்லைனில் புக் பண்ணேன், ஒரு 200 ரூபீஸ் வந்துச்சுட்டு அது. அதனால இது படத்தில் மற்ற ஸ்டேட் படம்லாம் அந்த மாதிரிலாம் ஹிட் ஆகுது. நம்ம ஸ்டேட் படத்தில் இருந்தது லியோ கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ப்ரோ, கண்டிப்பாக அது ஒரு 1000 crores கலெக்ஷன் ஆகும் சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு பே பண்ணி டிக்கெட் வாங்குனீங்க? அது 200 ரூபீஸ் ஆச்சு, 200 ரூபீஸ் ஆச்சு. இது ஆன்லைன் புக்கிங் மேல பண்ண மாதிரி.
அது என்ன சொல்லலாம் பிரதர், அது வந்து தளபதி படத்துக்கு வந்து இந்த ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றது உண்மைதான். ஆனால் இருந்தாலும் அவர் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போதும், ஃபேன்ஸ் எப்படினாலும் அது பிளாக் பஸ்டர் ஆகும், என்ன படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆயிருவாங்க. படம் ஹிட் ஆஃப் அப்போ கலெக்ஷன் ஆயிருது இல்லை, எல்லா படமும் இதுக்கு முன்னாடி அந்த படமும் கலெக்ஷன் ஆயிருது இல்லை, அது போதும் இல்லை கண்டிப்பாக. அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்லலாம், எல்லாருமே வந்து அது பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க, அது இது செலிபிரிட்டின்னு கிடையாது, யாருக்காக பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க, அதை பிடிச்சவங்க அவ்வளோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கல்ல, அதுவே நமக்கு போதும்ல. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு படம் ஹிட் ஆகிருந்தது, அதான் அந்த ஸ்க்ரீனில் மட்டும்தான் தலைவர் வேறு லெவலு. பார்க்கணும் 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 தலைவா, 30 டைம் போட்டாலும் அந்த டைம் போய் நீ நின்று பார்ப்ப என் தலைவன் அவ்வளோ அங்கே வேறு லெவலு. தலைவன் இங்கே மட்டும்தான் இருக்கான், வேறு எங்கேயும் இல்லை, வேறு யாரும் ஆம்பளை கிடையாது ப்ரோ. ப்ரோ க்ரோத்தை பொறுத்தான் ப்ரோ, அவர் இங்கேயோ போயிட்டார் ப்ரோ, அதனால் எல்லாருக்கும் வைத்தறிச்சல் தான் ப்ரோ ஆகும். என்ன ப்ரோ பண்ணுறது, தளபதி இன்றைக்கி எங்கேயோ போயிட்டார், ஒன்றுமே இல்லை. நம்ம தளபதி வேறு தமிழில் மட்டும் தான் அடிக்கிறாரு, ஆனால் சாருக்கு அந்த லெவலுக்கு போனால் சும்மாவா வைத்தறிச்சல் ஆகுமா இல்லையா? தளபதி க்ரோத் வேறு மாதிரி ப்ரோ, அஃப்கோர்ஸ் எல்லாம் மஜா தான், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் லியோ ட்ரெய்லர் அப்போ எல்லாம் அமைதியாக வந்து ட்ரெய்லரை மட்டும் பார்த்துமா என்ஜாய் பண்ணுவான்னு தரும், அதெல்லாம் தவறு தான். யாராக தான் மனது கஷ்டமாக இருக்கும், 5000 ரூபா சொல்கிறா ஒரு சீட்டு, ஐயோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, என்னடா அடி ட்ரெய்லரை பார்த்து வர வேண்டியதானு. அந்த ஒரு இதுக்காக பனிஷ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டார் அவரு. இருந்தாலும் தலைவர் மன்னிச்சு நம்மளை வந்து உள்ள அளவு போடணும். இல்லை இல்லையா தலைவர் ஜெய் ஓ போட மனசு கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கு, நானும் வேலையை விட்டு வந்திருக்கேன், கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் HR பார்த்தோன்னா பாருங்க.